நீங்க நம்ம சென்னையில் கொட்டுற நியூஸ் அவார்டுக்கு வந்திருக்கோம். ஏன் இங்கே வந்திருக்கோம்னா எனக்கு அவார்டு தராங்க. ஏ எனக்கு நான் 20 மலை ஏறிக்கேன், அதுக்காக எனக்கு அவார்டு தராங்க. நான் மலை ஏறுற ரொம்ப பேர் கிண்டல் பண்ணாங்க, அதுவே இப்போ ப்ளஸ் பாயிண்ட் ஆகி எனக்கு அவார்டு கிடைக்குது. இந்த அவார்டு தர கொட்டுற நியூஸுக்கு நன்றி. சிறப்பு விருந்தினர்கள், விருது பெறுபவர்கள், குடும்பத்தினர் அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
என் சீருடையில் என்சிசியில் நான் சிறப்பாக பணியாற்றுகிறேன் என்பதற்காக 2 முறை மாவட்ட ஆட்சியர் எனக்கு இந்த பரிசை கொடுத்து இருக்கிறார், கௌரவப்படுத்தி இருக்கிறார். மேலும் அந்த கௌரவத்தை நாகராஜும் நீங்க கௌரவப்படுத்த என்ன அழைத்திருக்கிறார் என்று சொல்லும் போது உண்மையிலே வரவேற்கக்கூடியது. உங்களுடைய காலத்தில் நீங்கள் உங்களுடைய கடமையை ஆற்றுவதில் உங்களால் முடிந்த சேவைகளை செய்து கொண்டு இருப்பதற்கு இது ஒரு சான்று, ஒரு அத்தாட்சியாக தான். உங்களை போன்றவர்கள் மற்றவர்களும் உருவாக வேண்டும் என்பதற்காக தான் உங்களை போன்றவர்களுக்கு இங்கே மேடைகளை அழைத்து கௌரவப்படுத்தி சான்று கொடுக்கின்ற நிகழ்வு. நாம மட்டுமல்ல, நம்முடைய எதிர்கால சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தகப்பனார் இந்த சேவை செய்த காரணத்தால் இந்த சமுதாயம் அவரை வரவேற்றது, அவரை கௌரவப்படுத்தியது என்பதை நம் பிள்ளைகள் உணர்ந்தால்தான் எதிர்காலத்தில் அவர்களும் அந்த பணி தொடர முடியும் என்பதற்காக தான் இப்பேற்பட்ட நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் டாக்டர் நாகராஜனுடைய பணி தொடரட்டும். பல்வேறு பணிகள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அதெல்லாம் துறைக்கு செயல்படுத்த உள்ளோம் என்பதை எங்களை பொறுத்தவரையும் எங்களுடைய துறை சார்ந்து சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு தமிழர்களுடைய நலன் சார்ந்த துறை சார்பாக நாகராஜ அவர்களுக்கு முழு உறுதுணையாக இருப்போம். ஒரு சகோதரி இங்கே இலக்கவரை அலுவலர்களை ஆற்றும் போது யாரிடத்திலும் இங்கே பணம் பெறாமல் பைசா பெறாமல் கௌரவிக்கிற நிகழ்ச்சின்னு திரும்ப திரும்ப சொன்னார்கள். அது உண்மையிலே என்னை போன்ற துறையில் இருக்கின்ற அமைச்சருடைய கவனத்தை எது சொன்னார்னு சொன்னா, தனியார் ஏஜென்ட்டுகள் வெளிநாடு அனுப்புவதற்காக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் ஏற்படுகின்ற சிக்கல் மோசடிகளை தவிர்ப்பதற்காக தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இந்த துறை மூலமாக வெளிநாட்டில் பணிக்காக செல்லுகின்ற சகோதர சகோதரிகளை தமிழ்நாடு அரசு சார்பில் அவர்களுக்கு அந்த கம்பெனியில் வேலை வாங்கி கொடுக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார். முதல் கட்டமாக இந்த 2022 முதல் பணியாக இங்கிலாந்து நாட்டில் இருந்து ஒரு கம்பெனிக்காக 500 நர்ஸ் பணியாற்றுகின்ற சகோதரிகளுக்கு வேலை கொடுக்கின்ற ஒரு பயிற்சி துறை சார்பாக அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த பயிற்சியுடைய முழு செலவும் அரசாங்கம் முதல் கட்டமாக 85 லட்சம் ரூபாய் வழங்கி ஒவ்வொரு குழந்தைக்கும் 17,000 ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பயிற்சி மீண்டும் அவர்கள் தேர்வு எழுதி அந்த தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களை வெளிநாடு அனுப்புகின்ற பணியில் 500 முதல்கட்ட இலக்காக அறிவிச்சு 481 பேர் அதற்கு ஒப்புதல் கொடுத்து அந்த தேர்ச்சியில் அவர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை சொல்லுவதற்காக இங்கே வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் சேவை மனப்பான்மையோடு இருக்கிறவர்கள் துறையை நாடி வெளிநாடு சென்று பிழைக்க விரும்புகின்ற சகோதர சகோதரிகளுக்கு அரசு மூலமாக அவர்கள் செல்லுகின்ற ஆக்கப்பணியில் உங்களுடைய சேவைகளையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாழ்கிற நாகராஜனுடைய பணி வளருக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விருதாளர்களே, உறவி தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, எங்கள் பகுதி கழகத்தின் செயலாளர் முரளி அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வந்த உடனே பேச விட்டாங்க. கொற்றவை அவார்ட்ஸ், கொற்றவைன்றதே ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு இலக்கிய வார்த்தை. அப்படிப்பட்ட பெயரால் இந்த விருதுகளை பெறும் உங்கள் அனைவருக்கும் மயிலை பகுதி தொகுதியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி எங்கள் தொகுதியிலே நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த விழா குழுவினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
சொல்லி சொல்லி